ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டே லைஃப் ஸ்டைல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் தோட்டத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம். எங்கள் தோட்டத்தில் நிறைய அழகான காட்சிகளை தான் நான் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். வாங்க ஜாலியாக போய் பார்த்துட்டு வரலாம், நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க போகலாம். இந்த வயலில் பார்த்திங்கன்னா வெங்காயம் வச்சுருக்காங்க, பார் பிடிச்சி அது லைட்டாக தளைஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, குறுத்து மட்டும் வந்திருக்கு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. டவுன்னா டவுன் தான், கிராமம்னா கிராமம் தாங்க. என்ன தான் டவுனில் இருந்தாலும் கிராமத்தோட அழகு தனி தாங்க. இது பார்த்திங்கன்னா விளாம்பழம். அப்படியே பின்னாடி ஒரு மலை தெரியுது பாருங்கள், இதுதான் நாமக்கல் நைனாமலை. இது பார்த்திங்கன்னா செவ்வாழையும் நார்மல் வாழையும், இதுதான் செவ்வாழை, அந்த மரமே சிகப்பாக இருக்குது பாருங்கள், இது நார்மல் வாழை. இது எல்லாம் கண்கொள்ளா காட்சியாக பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கே ஒரு பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. டவுனுக்குள்ளே ஒரே கட்டடமாக தான் பார்த்துட்ருப்போம். இங்கே மூணு கோழி குஞ்சு சண்டை போட்டுட்டு இருந்தது, என்னை பார்த்தோன்னே ஒரே ஓட்டம் குண்டு குண்டு குண்டுன்னு ஓடியே போச்சு. இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு எலுமிச்சை மரம், நல்லா எலுமிச்சை மரம் கீழேயே கடந்தது. அதை முள்ளுக்குள்ளே போய் எடுக்கங்காட்டியும் படாத பாடு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எலுமிச்சை பழம் மூணு பழம் இருந்தது, மூணையும் எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா நான் ட்ராயிங் கிளாஸ் போகும்போது இந்த ஜாடி வாங்கி கொடுத்தாங்க, இதில் பெயிண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் டிசைன் பண்ணோம். இதெல்லாம் பழைய ஞாபகங்கள், லைட்டாக வந்துட்டு குழவி கூடு கட்டியிருக்கு பாருங்கள். இப்படி ஏதாவது நம்ம பொத்தி பொத்தி வச்சுருக்கிற பொருளில் வந்து ஏதாவது அழிவு ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு மனசு தாங்கிறது இல்லை. எடுத்து வெளியில் வச்சுருக்கேன், தண்ணி வச்சு தொடச்சி தான் க்ளீன் பண்ணி உள்ளே எடுத்து வைக்கணும். இந்த குழவிலாம் சும்மாவே இருக்க மாட்டேங்குதுங்க, அங்கே கூடு வைக்க இங்கே கூடு வைக்க, அதுவும் இந்த சுவிட்ச் பாக்ஸில் வந்து கூடு வைக்கும் பாருங்கள், அதுதான் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். இது பார்த்திங்கன்னா பூசணிக்காய் பூ, மார்கழியில் வந்து கோலம் போட்டு வைப்பாங்கள்ல அந்த பூசணிக்காய் பூ, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு கோழியோட வீடு, நமக்கு வீடு இருக்கிற மாதிரி கோழிக்கு ஒரு சின்ன குட்டி வீடு. இது எங்கள் தம்பி தான் பண்ணலாம். உள்ளே பார்த்திங்கன்னா கோழி படுத்துருக்கிறதுக்கு ரூம் ரூமாக இருக்குது, கோழி முட்டையிடுறதுக்கு ஒரு தனியாக ஒரு இது, நார்மல் கோழியெல்லாம் கீழே படுத்துருக்கிறதுக்கு ஒரு இது, மேலே பாருங்கள் தனியாக முட்டையிடுற கோழி படுக்கிறதுக்கு, கீழே இருக்கிறது நார்மல் கோழி சேவலில் இங்கே இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு கொடையாரஞ்சு காய், கொடையாரஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல நீங்கள் ஆரஞ்சு பழம், அதுதான் இது. நல்லா அழகாக காய்ச்சிருந்துச்சு. பெரிய காய் பாருங்க, இது பார்த்திங்கன்னா பயங்கரமான விசச்செடி, பார்த்தீனியங்கிற விசச்செடி. இது எங்கே பார்த்தாலும் உங்கள் தோட்டத்தில் இருந்துச்சுன்னா பிடுங்கிருங்க, பயங்கரமான விஷம். இது வந்து ஒரு கோதுமையோடு இறக்குமதி பண்ணுறப்ப வந்த செடி தான் அது. ஒரு பழம் கிடக்குது பாருங்கள், மிளகாய், ஒரே ஒரு செடியில் மிளகாய் இருந்தது, அதுவாக தானாக முளைச்ச செடி. இது பார்த்திங்கன்னா ஆமணக்கு கொள்ள கொள்ளையாக இருக்குது பாருங்கள், இப்படி பார்க்கும்போது அழகாக இருந்தது. இதில் இருந்து தான் வெள்ளக்கண்ணை ஆட்டுவாங்க. எங்கள் வீட்டு தென்னை மரத்தின் அழகோ அழகு. இது பார்த்திங்கன்னா இது மிளகு தக்காளி, கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் பப்பாளி, எங்கள் பெரியம்மா வீட்டு மரம் இது. நல்லா தண்ணியிலே இருக்கும், நிறைய கொத்து கொத்தாக காய் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் பக்கத்து தோட்டங்கள், பக்கத்தில் பக்கத்தில் தான் கொஞ்சம் வீடு இருக்குது, இருந்தாலும் டவுனில் மாதிரிலாம் இருக்காது. இது பார்த்திங்கன்னா மழை பெஞ்சது நைட்டு, அதனால் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது ரோடெல்லாம். இது பள்ளங்கிறதுனால வாய்க்காலில் வந்து தண்ணி தேங்கிருச்சு பாருங்கள், ரோடே ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, மாடெல்லாம் ரெஸ்ட் எடுக்குது. அதோட கண்ணுக்குட்டி
இது பழைய கோழி பண்ணை எங்கள் பெரியப்பா வீட்டுது. இதுவும் எங்கள் பெரியப்பா வீட்டுது. ரெண்டு ஆடு. இந்த முன்னாடி நிற்கிற ஆடு வந்துட்டு மூணு குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டியெல்லாம் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இங்கே ரெண்டு குட்டி படுத்திருக்கா. இந்த ரெண்டு குட்டியும் தெரியாமல் தெரியாமல் பால் ஊட்டிடுது. அந்த ஒரு குட்டி மட்டும் போய் தனியாக படுத்துக்குச்சு செடிக்குள்ளே. அது அது கொஞ்சம் ஏமா அந்த குட்டிங்க. ஒரு வயிற்றில் பிறந்தாலும் மூணு குட்டி, ரெண்டு குட்டி விவரமாக இருக்குது, பயங்கர சுறுசுறுப்பு சுட்டியாக இருக்குது. ஒரு குட்டி மட்டும் பாவமாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு குட்டி செடிக்குள்ளே படுத்துருக்கு பாருங்கள். உள்ள இந்த பக்கம் ஒரு குட்டி பால் ஊட்டிகிட்ருக்கு, ஒரு குட்டி படுத்துருக்கு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாத்துக்குட்டியெல்லாம் இருக்குது. எவ்வளோ அழகாக நடந்து ஓடுது பாருங்கள் என்னை பார்த்தோன்னையும். டிங் டிங் டிங்னு கோழியும் அதுக்குள்ளேயே இருக்குது, வாத்தும் இருக்குது. ஜூம் பண்ணி எடுத்தேன், வலை இருந்ததுனால டக்குன்னு தெரியலை, மறைச்சிருச்சு. இது வந்து கோழியும் சேவலும். இந்த கோழி வீடியோலாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். இது வெதை வெங்காயம், விதைக்காக வச்சுருக்காங்க பெரியப்பா வீட்டில். இது பார்த்திங்கன்னா உரம் வெங்காயத்துக்கு. வெங்காயம்தான் முக்கியமான பயிரிங்க. இப்போ ரெண்டு வருஷமாக வந்துட்டு நல்லா வர்றது கிடையாது. இந்த கோழிக்கால் நோயின்ட்டு வந்துட்டு விவசாயிகள் பாடுபடுறது தான் பெருசாக இருக்குது, பட் வருமானம் ஒன்றும் இல்லாமல் இருக்குது. எங்கள் பெரியம்மா வந்துட்டு உரம் அரைச்சிட்ருக்காங்க. நானும் வாங்கி உரம் அரைச்சி பார்க்கலான்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் காட்டில் வேலை செஞ்சு சரி கொஞ்சம் கொண்டு போய் இறச்சி பார்க்கலான்ட்டு இறச்சி பார்த்தேன். இது பார்த்திங்கன்னா கொழிஞ்சி பழம், ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லான்ட்டு உரித்து வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு செல்ல புறாக்கள், எங்கள் தம்பி வளர்த்திட்டு இருக்கான். அந்த புறாக்குன்னு தம்பி செஞ்சது தான் பாருங்கள். உள்ளே நிறைய புறாக்கள் இருக்குது. ரெஸ்ட் எடுக்குது பாருங்கள், புறா ஓடிடுச்சு என்னை பார்த்தோன்னையும். மேலேயும் புறா இருக்குது பாருங்கள். இந்த மரத்தில் போய் உட்காந்துக்கும், தண்ணி குடிக்கும், அதுக்கப்புறம் ஏதாவது இற வேணா போய் தேடிட்டு வரும், அதுக்கப்புறம் வந்து உள்ளே பூந்துக்கும். ஆனால் வந்துட்டு நம்ம வாசலில் ஏதாவது பருப்பு, அரிசி, கோதுமை இந்த மாதிரிலாம் ஏதாவது போட்டானா ஃபஸ்ட்டு வந்து உட்காந்துரும். இது வந்து எங்கள் தோட்டத்தில் உள்ள கிணறு. இப்போ நல்ல மழை காலங்கிறதுனால தண்ணி மேலேயே இருக்குது. தண்ணி பார்க்க ஆசையாக இருக்குல்ல, ஒரு நீச்சல் போடணும்னு. இதுதான் எங்கள் வீடு, தாத்தா கட்டின வீடு, பழைய காலத்து வீடு தான். இது பார்த்திங்கன்னா பக்கத்து தோட்டத்து வீடு. முன்னாடியே ஒரு பெரிய கோழி பண்ணை இருக்குது. இது பார்த்திங்கன்னா கோழிக்குண்டு, இன்னொரு கோழிக்குண்டு. தம்பி வந்து இது புதுசாக வலையில் செஞ்சு பெயிண்ட் பண்ணியிருக்கான். இப்போ டிசம்பர் மாதம்ல, அதனால் டிசம்பர் பூ அழகாக பூத்துருக்கு பார்த்திங்களா. ப்ளூ கலர் டிசம்பர், ஒயிட் கலரும் இருக்குது எங்கள் வீட்டில். இதில் கலர் கலராக இருக்கும், ரோஸு, மஞ்சள், ப்ளூ, ஒயிட் அந்த மாதிரி. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.